भाई इनकी एनएम वीडियो पाक पोरो अपडीना टॉप 10 इन्वेस्टमेंट एनएन टॉप 10 इन्वेस्टमेंट इरकन रहता पाकला मदलले डायरेक्ट इक्विटी फर्स्ट ओन अंदर डायरेक्ट इक्विटी इधे अपडीना डायरेक्ट मार्केट ला वंदे शेयर्स ला வாங்குற மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது வந்து ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா டெப் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த டெப் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு எக்ஸாக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ், அதாவது ஸ்டெடி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன்ஸ், ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் ரொம்ப லோ ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் மாடரேட் ரிட்டர்ன்ஸாக இருக்கிறவங்க வேணுன்றவங்க அவங்க இந்த டெப் மியூச்சுவல் ஃபண்டு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நாலாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது என்பிஎஸ். அஞ்சாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதாவது பிபிஎஃப். ஆறாவது பார்த்திங்கன்னா பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ஏழாவது சீனியர் சிட்டிசனோட சேவிங் ஸ்கீம். எட்டாவது பிரதான் மந்திரி வாய வந்தனா யோஜனா பிஎம்விவிஒய். இது பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல்லி ஃபார் சீனியர் சிட்டிசனுக்கு, ஏஜ்டு வந்து 60 இயர்ஸ், அவங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒம்பதாவது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, அதில் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். பத்தாவது பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ இதுதான் டாப் 10 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ இதிலெலாம் நீங்கள் தாராளமாக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்குறது. ரெண்டாவது ஈக்விட்டியோட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு. மூணாவது டெப் மியூச்சுவல் ஃபண்டு. நாலாவது என்பிஎஸ். அஞ்சாவது பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஆறாவது பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட். ஏழாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். எட்டாவது பிரதான் மந்திரி வாய வந்தன யோஜனா, அது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும். ஒம்பதாவது ரியல் எஸ்டேட்டு. பத்தாவது கோல்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.